இப்போ சித்து வந்து கடைக்கு போயிட்டு வர்றப்ப கரெக்டாக வந்து பின்னாடியே மாணிக்கம் தான் அப்படியே சித்துவாக மாறியாச்சு இல்லை. அவர் என்ன பண்ணுறாரு, மாணிக்கம் சித்து தலையிலே ஓங்கி அடித்து போட்டுறாரு. மயக்கம் போட்ட உடனே சித்துவை காருக்குள்ளே தூக்கி வச்சுட்டு வராரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே சித்துவாக மாறி இப்போ வந்து செல்லம்மாவை பார்க்குறதுக்காக போகிறாரு. அங்கே போன உடனே செல்லம்மா வந்து கேட்குறாங்க, எங்கே சார் போனீங்க, ரொம்ப பயந்துட்டேன், முகூர்த்தத்துக்கு வேறு டைம் ஆச்சு இல்லையா, போய் ரெடி ஆகிட்டு வாங்க, மாணிக்கம் வேறு உங்களை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்ருக்கான், அவன் ஏதாவது பண்ணால் என்ன ஆகுறது அப்படின்னு சொன்ன உடனே முழிக்கிறாரு மாணிக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சித்து மயக்க நிலையில் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் வந்து மாணிக்கம் சொல்லியிருப்பார், இதுலையா தூக்கி கிணத்துல போட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ சரி போயிட்டு நான் போய் இப்போ கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லி மாணிக்கம் வந்து முகூர்த்தத்துக்குலாம் வந்து கிளம்பி வராங்க. சந்தோஷமாக போயிட்டு செல்லம்மா பக்கத்தில் உட்காறாங்க. செல்லமாவும் இது வந்து சித்து தான் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து ரொம்ப சந்தோஷமாக உட்காந்துட்ருக்காங்க. இப்போ கிணத்துல தூக்கி போட்ட சித்து வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மேலே மிதக்கும் போது அங்கே சுற்றி நிற்கிறவங்க எல்லாருமே வந்து காப்பாற்றிடுறாங்க சித்துவை. சித்துவை காப்பாற்றணும்னு அகிஷு அப்படின்னு சொல்லி பயந்து போகிறாரு. சித்து முகூர்த்தத்துக்கு நேராச்சு, அவன் போயிருப்பானே என்ன நடந்துச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி வேகமாக கிளம்பி ஓடுறாரு. ஸோ அடுத்து இந்த சீரியலில் நடக்க போகுது, குழப்பங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். சீரியல் சீக்கிரமே இந்த சீரியலை முடிச்சா ரொம்பவே நல்லாயிருக்கும்னு நினச்சேன். அந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அண்ட் இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.